லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அண்ணாமலை அவர்கள் டால் கிளைம் பண்றாரு, தனிநபர்கள் செய்யறதுல சிக்கல் இல்லை. ஆனா அரசியல் கணக்குல அப்படி வந்துடக்கூடாது இல்ல. இப்போ சுமத்தவர்கள் சொல்றது, அவ்வளவு எளிதில் நீங்க அதிமுகவை பலவீனப்படுத்த முடியாது ஒண்ணு, அவ்வளவு எளிதில் பாஜக மாற்று கட்சியா வந்துட முடியாது அப்படின்றப்ப கணக்குல பிரச்சனை இருக்கா? கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிருக்கணுமா அவரோட வியூகத்துல? ஒண்ணும் இல்ல, மோடிக்கு 2029 தான் முக்கியம். 26 ஸ்டாலின் வந்தானா வராது வழி போனா மோடிக்கு என்ன? இதே தான் 2021 சொன்னேன், பிஜேபி இன்க்ளூசிவ் அலையன்ஸ்ல சசிகலாவை மோடி அலோவ் பண்ண மாட்டாருன்னு சொன்னேன். யார் யார் நீங்க சொல்றது 26 முக்கியம் இல்ல பாஜக? 26 முக்கியம் இல்ல, 29 தான் முக்கியம். கூட்டணி ஆட்சியெல்லாம் முக்கியம் இல்லை, அதெல்லாம் முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம். அதுக்கு யார் யாரை எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. நிதிஷ்குமார் மாதிரி சீமான சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டை ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைனா கூட மோடி அதை எடுக்க தயங்க மாட்டார். தேமுதிகாவை எடுத்து ஒரு எம்ஓஎஸ் கொடுக்கணுமா கூட அதுக்கு தயங்க மாட்டார். 29 இங்கே எம்பி சீட்டு வேணும். அதற்கு இன்டாக்டா இருக்கக்கூடிய திமுக அணி, அதுக்கு அதிமுகவை இன்க்ளூட் பண்ணிக்கலாமே, நல்ல விஷயம் தான். அதிமுக பலகீனப்படுத்தி சரண்டர் பண்றதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். நீங்க சொல்வது 26 பலகீனப்படுத்தி வாங்க, 29 சரண்டர் பண்றதான் ஸ்ட்ராட்டஜியா இருக்க முடியும். 26 அதிமுக எடப்பாடியை பலனப்படுத்தி 29 சசிகலா மேட்டர்ல நாம சொன்ன நடந்துங்கிறது சுமன் ஸ்ரீராமனுக்கு தெரியும். சிரிக்காண்டா சுப்பிரமணிய சாமி சொன்ன நடக்கல, குருமூர்த்தி சொன்ன நடக்கல, சார் குருமூர்த்தி சொன்ன நடக்கல, சுப்பிரமணிய இளகணேசன் சொன்ன நடக்கல, ரவீந்திர சாமி சொன்ன நடக்கல. அதான் சிரிக்காண்டா, நீங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்தால வாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, அதிமுகவை சரண்டர் பண்ற வைக்கிற இடம் கூட்டணிக்குள்ள சேர்த்துப்பாங்க, எங்க டேர்ம்ஸ்க்கு வாங்கன்னு அந்த இடம் தான் அவர் டிஸ்பியூட் பண்ண வரார்னு நினைக்கிறேன். சுமன் சுருக்கமா, விஜயன் சுருக்கமா, 20-26 நோக்கமே இல்லன்னா மேடைக்கு மேல போய் மத்தியில் மோடி மாநிலத்தில் எடப்பாடி தானே சொல்லிட்டு இருந்துச்சு அதிமுக, அதை போய் வரட்டி விட்டுட்டீங்களே, அவங்க அத்தனை சொல்லிட்டு இருந்தாங்க, அதுதான் முடியாதுன்னு சொன்னாரு, அதுதான் முடியாதுன்னு அண்ணாமலை சொன்னாரு, அதுதான் முடியாதுன்னு சொன்னாரு. 29 தான் மேட்டர், 21 சசிகலா மேட்டர்ல சொன்னாதான் இப்பவும் சொல்றேன் நடக்கும். இப்ப வந்து பாத்துடுங்க, சுப்பிரமணிய சாமி சொன்னதோ குருமூர்த்தி சொன்னதோ சேவடி சொன்னதோ நடக்கல. சுமந்த எல்லாரும் 26 அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தாங்க, பாஜகவின் கணக்கே 26. ரவீந்திரேந்திர சாமி அதை தாண்டி 29 நோக்கி நகர்றாங்க. அதிமுகவை தங்க டேர்ம்ஸ்க்கு கொண்டு வருவதற்கான எல்லா முயற்சிகளும் திரு அண்ணாமலையின் மூலமா எடுக்கப்படுதா? அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு பிரஷர் வந்து இருக்குது, ஆனா நம்ம அவ்வளவு தூரம் தள்ளி போக வேண்டாம். இப்ப நம்ம பேசுறது விக்கிரவாண்டி பத்தி தானே. விக்கிரவாண்டியில் வன்னியர்கள் மட்டும் வாக்கு வங்கி அல்ல, அங்க வன்னியர்களுக்கு இணையாக 1% 2% கம்மியா பட்டியல் ஜாதி மக்களும் இருக்காங்க. அதிமுகவின் வாக்குகள் அப்படின்றது வெறுமனே வன்னியர் வாக்குகள் அல்லது தலித் வாக்குகள் அப்படின்னு மட்டுமே சொல்லிட முடியாது. அதிமுக வெளிப்படையாக அறிவித்தால் கூட பாமகவுக்கு அந்த வாக்குகள் ஷிப்ட் ஆகாது, சரிங்களா? முதல் இடத்துக்கு திமுக தான் வரும். வாக்கு வித்தியாசம் என்பது 50,000-60,000 வரைக்கும் கிட்ட நெருங்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வாக்கு வித்தியாசம் மிக கணிசமா இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலின் போது இவர்கள் ஒரு காமனான கூட்டணியை உருவாக்க வாய்ப்பே இல்லை. அதிமுக அப்படி ஒரு முயற்சி இருக்கு, அதனாலதான் பொது எதிரின்னு வைக்கிறாங்க. பொது எதிரின்னு வச்சு பாமக, பாஜக, அதிமுக, நாம் தமிழர் அப்படின்ட்டு ஒரு கூட்டணியை ட்ரை பண்ணுறாங்க. அந்த கூட்டணி பல காரணங்களுக்காக வந்து வாய்ப்பு இல்லை. அதிமுகவின் வாக்குகள் ஓரளவுக்காவது விக்கிரவாண்டியில் பாமகவுக்கு ஷிஃப்ட் ஆனால் நாம் தமிழர் கட்சி மிக மோசமான தோல்வியை சந்திக்கும், சரிங்களா? திமுக மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெறும். வாக்கு வித்தியாசம் என்பது கடந்த முறை 9,500 வாக்குகள் வித்தியாசம், இந்த தடவை அது கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். லைகா புரொடக்ஷன், சுபாஷ் கரண் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில், உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில், பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 வரும் ஜூலை 12 முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.